ഓരോ സിനിമ ചെയ്യുമ്പോഴും പുതിയ കാര്യങ്ങൾ പഠിച്ചും സ്വയം തിരുത്തിയുമാണ് മുന്നോട്ട് പോകുന്നതെന്ന് നടൻ വിജയ് സേതുപതി. വില്ലൻ വേഷങ്ങൾ ചെയ്യുന്നതും ഒരു പഠനമാണെന്നും അദ്ദേഹം പറഞ്ഞു. പുതിയ ചിത്രം മഹാരാജയുടെ വിജയത്തിലെ സന്തോഷം ഏഷ്യാനെറ്റ് ന്യൂസുമായി പങ്കുവയ്ക്കുകയായിരുന്നു നടൻ. ഏറെ ശ്രദ്ധിക്കപ്പെട്ട കുരങ്ങുബൊമ്മയ്ക്ക് ശേഷം 7 വർഷം കഴിഞ്ഞ സിനിമയെടുത്ത നിതിലൻ സ്വാമിനാഥനും ശ്രദ്ധേയ വേഷം ചെയ്ത മമത മോഹൻദാസും ഒപ്പമുണ്ടായിരുന്നു. சரி பண்ணிட்டு ஜஸ்ட் கோயிங் ஃபார்வர்டா, அவ்வளோதான வழிய. அத்தனை சிம்பிள் லாஜிக்கா? அவ்வளோதான் இருக்கும், வேற என்ன சிம்பிள் லாஜிக்னா. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அதை பற்றின ஒரு அனலைசேஷனு, பீப்புள் அதை எப்படி ரிசீவ் பண்ணாங்க, ஹிட் ஆர் ஃப்ளாப், ஆர் கிரிட்டிக்ஸ், இதெல்லாம் வச்சு நமக்கு சில வந்து சேரும், சிலது நமக்கு பண்ண தப்பு தெரியும். வி நோ ஆக்சுவலி வாட் ஹேப்பன் தேர் ஒயில் ஷூட்டிங். கதை கேட்கும்போது அது ஷூட்டில் என்ன மாடுன்னு தெரியும். ஸோ இது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாலும் சரி, அதை க்ரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அனலைஸ் பண்ணி வி ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட், தட்ஸ் ஆல். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக பண்ணுறது. அகனாட்ட அபினிச்சுக்கொண்டிருக்கான, பின்னே அபினிக்கா போவான், அதிக இடக்கான ஈ வில்லமரான ஆகிரகம் உண்டு மனசில் வந்து. அது எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அண்டு இன்னொன்று, அந்த மாதிரி பண்ணும்போது அதை எப்படி எங்கேஜிங்காக மாற்றுறது, வில்லனாக பண்ணும்போது எப்படி எங்கேஜிங்காக மாற்றுறது ஆடியன்ஸ்க்கு. அப்புறம் ஹீரோவை எவ்வளோ தூரம் ஹேண்டில், ஏன்னா நான் ஹீரோவாக இருக்கும்போது என்னை சுற்றி கதை நடக்குது, இன்னொருத்தர் ஹீரோவாக இருக்கும்போது அவரை சுற்றி கதை நடக்குது. ஸோ அதோடு சேர்த்து கோப்பப் பண்ணுறது இப்படி, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அவங்களாம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், ரொம்ப பெரிய ஆக்டர். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரியான ஒரு சீன் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு, அவங்கள ஒரு டைரக்டர் என்ன ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கலாம் பார்க்குறது. அடுத்த ஒரு சினிமா ஹிட்டாகி அடுத்ததுக்கு உடனே செய்யா என்ன வெயிட் செய்தது எந்தகொண்டா? நான் கண்டிப்பாக எழுத மாட்டேன், உட்காருவேன், எனக்கு ஒரு ஐடியா வரும், அது கொஞ்சம் எழுதுவேன், தூக்கி போட்டுருவேன். ரைட்டர் பிளாக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்து விளையாடுவேன், ஊர் சுற்றுவேன், போவேன், வருவேன், திருப்பி ஏதாவது ஒன்றுச்சுன்னா திருப்பி வந்து உட்காந்து இது பண்ணுவேன். திருப்பி அந்த எனக்கு அந்த அந்த ஸ்டஃபுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு இது பண்ணுவேன், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேர்ஷன் வர்றதுக்கு டைம் ஆகும். சார்னு ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆகாம் அது ஒரு பட்சே, പക്ഷെ എനിക്കത് ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു. വിജയ് സേതുപതിയുമായുള്ള അഭിമുഖത്തിന്റെ പൂർണ്ണരൂപം ഉച്ചയ്ക്ക് 3:30 ഏഷ്യാനെറ്റ് ന്യൂസിൽ കാണാം.